புதுச்சேரி நகர பகுதிகளில் சுமார் 3000 பசுமாடுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் பல உணவுக்காக தெருநாய்களைப் போல் சாலைகளில் அலையவிடப்படுகின்றன. புதுச்சேரி அரசு நிறுவனமான பாண்டே தொடங்கப்பட்டு பாக்கெட் பால்கள் விற்பனை செய்யப்படாத காலங்களில் பசு வளர்ப்பவர்களிடம்தான் பொதுமக்கள் பால் வாங்கிக் கொண்டிருந்தனர். இதனால் அவர்கள் வளர்க்கும் பசுக்களும் நன்றாக பராமரிக்கப்பட்டு வந்தன. ஆனால் தெருவுக்கு தெரு பால் பாக்கெட்டுகள் கிடைக்க ஆரம்பித்த பிறகு பசு வளர்க்கும் பால்காரர்களிடம் பால் வாங்குபவர்கள் குறைந்து போனார்கள். காலப்போக்கில் அரசும் கால்நடைகளுக்கு மானிய விலையில் தீவனம் வழங்குவதை நிறுத்திக் கொண்டது. இதனால் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் நகர பகுதிகளில் பசு வளர்ப்பவர்களால் அவற்றிற்கு உணவிடவோ அவற்றின் தீவனத்திற்காக வருமானத்தின் பெரும் பகுதியை இழப்பதற்கோ மனம் வருவதில்லை. பசுக்கள் விரும்பி உண்ணும் தவிடு, புண்ணாக்கு போன்ற தீவனங்கள் கடுமையாக விலை உயர்ந்துவிட்டன. புதுச்சேரியில் விவசாயம் கிட்டத்தட்ட அழியும் நிலையில் உள்ளதால் மாடுகளின் முக்கிய உணவான வைக்கோலும் கிடைப்பதில்லை. இதனால் நகர பகுதியில் பசு வளர்ப்போர் காலையும் மாலையும் பால் கறக்கும் நேரம் தவிர அவற்றை தெருவில் விட்டுவிடுகின்றனர். பால் கறக்காத பசுக்களை கசாப்பு கடைகளுக்கு விற்றுவிடுகின்றனர். இதனால் தெருநாய்களைப் போல் பசுக்கள் உணவுக்காக தெருவில் அலைகின்றன. தெருநாய்களை விரட்டிவிட்டு அவை குப்பைகளை மேய்கின்றன. குப்பைகளில் கிடைக்கும் கழிவுகளை உண்கின்றன. பிளாஸ்டிக் கப்புகள், காகிதங்கள், அசைவ மிச்சங்களும் இதில் அடக்கம். இப்படி குப்பைகளை உண்பதால் தரமே இல்லாத பாலைத்தான் இப்பசுக்கள் தருகின்றன. அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்பதால் மிக சீக்கிரமாகவே இப்பசுக்கள் இறந்து விடுகின்றன. குப்பைகளை மேயும் பசுக்களின் பாலை உட்கொண்டால் அது மனிதனுக்கும் பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அரசு மாடு வளர்ப்பவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டதால் அவர்கள் மாடுகளை கண்டுகொள்ளாமல் தெருவில் அலையவிட்டு விடுகின்றனர். வருடத்தில் ஒரு நாள் மட்டும் மாட்டுப் பொங்கலன்று பசுக்களை அலங்கரித்து நல்ல உணவளித்து அவற்றை தெய்வமாக பூஜிக்கும் அவர்கள் மீதி நாட்களில் அந்த தெய்வங்களை பரிதாபமாக தெருவில் அலையவிட்டு விடுகின்றனர்.